தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் தற்போது தமிழகத்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அதிமுக உருவாக்கியுள்ள தேர்தல் வியூகம் மற்றும் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, திமுகவின் தேர்தல் வியூகத்தை பின்னுக்கு தள்ளும் விதமாக ரொம்பவே அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கான். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் தற்போது கொரோனா கட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலைமையில் அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராகுவதற்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. ஜெயலலிதா, கருணாநிதி உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாத சூழலில் அதிமுக திமுக கட்சிகள் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. எனவே தங்களின் அடையாளமாக திகழப்போகும் இந்த தேர்தலில் இரு கட்சிகளின் தலைவர்களும் சரியான அணுகுமுறையை கையாள வேண்டும் என திட்டம் தீட்டி நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிடலாம் என முதலில் முடிவு எடுத்து செஞ்சிருந்த நிலைமையில் அது சரிபட்டு வராது என முடிவெடுத்துள்ள ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்றும், திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்து அவங்களையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போன்ற இந்த முறையும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என முடிவு செஞ்சிருக்காங்க. மேலும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க திட்டம் எடுத்திருந்தாலும் மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற திட்டங்களை கையில் எடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி விவகாரத்தில் அரசின் அறிவிப்பு பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கலை மற்றும் அறிவியல் படிப்பு மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே இதை கையில் எடுத்து மாணவர்களின் ஆதரவை திரட்டுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது. கொரோனாவினால் ஆன்லைன் வகுப்பு முறை அமல்படுத்தப்பட்ட நிலைமையில் அம்மாவின் இலவச லேப்டாப் திட்டம் நல்ல பயனுள்ளதாக அமைந்தது. அதை போலவே தற்போது ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அதிமுக அரசு தீவிரமாக ஆலோசனை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக இலவச செல்போன் வழங்கும் திட்டத்தை கொண்டு வர பரிசீலனை செய்து வருவதால் அதனை விட ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அடுத்த ஆண்டு மே மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலுக்கான தனது அணுகுமுறையை அதிமுக மற்றும் திமுக வகுத்து சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.